இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதா? சம்பா தாளடி நெற்பயிரில் உரமிடுதல் மற்றும் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பதை தள்ளி போடுவோம். மழைநீர் சூழ்ந்துள்ள வயல்களில் உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி நீரினை வடித்து வேர்பகுதிக்கு காற்றோட்டம் கிடைக்க செய்யவும். சம்பா தாளடி நெற்பயிரில் குலை நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ட்ரை சைக்ளோசோல் 200 கிராம் அல்லது கார்பன் டாசிம் 200 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். இந்த மழைக்காலத்தில் கால்நடைகளை கட்டியிருக்கும் கொட்டகைகளில் கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் லவங்கம். நறுமண பயிர்களில் ஒன்றான லவங்கம் நல்ல வடிகால் வசதியுடைய மணல் கலந்த நிலத்தில் சாகுபடிக்கு ஏற்றது. ஏற்காடு 1, நித்யஸ்ரீ, சுகந்தினி மற்றும் BPI 1 ஆகிய ரகங்கள் லவங்கம் சாகுபடிக்கு சிறந்ததாகும். லவங்கம் சாகுபடிக்கு விதைகள், வேர்விட்ட தண்டு குச்சிகள் மற்றும் பதியன்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி 50 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழமுள்ள குழிகளை 3 மீட்டருக்கு 3 மீட்டர் இடைவெளியில் தோண்ட வேண்டும். 1 வருட வயதுள்ள வளமான நாற்றுகளை நடுவு செய்ய பயன்படுத்தலாம். லவங்க மரம் 1 முதல் வருடத்தில் 20 கிராம் தழிச்சத்து, 18 கிராம் மணிச்சத்து மற்றும் 25 கிராம் சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும். கோடை காலங்களில் தேவை ஏற்படும் போது நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். நடுவு செய்த 4 முதல் 5 ஆண்டு வரை அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். 1 குத்தி செடியிலிருந்து 100 கிராம் உலர்ந்த லவங்கப்பட்டை கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.